திட்டமலை முருகன் கோயில் படி ஏறிட்டு இருக்கிறோம். நவக்கிரகம் ஓகே, இங்க ஓடலாம். அரசு கலை அறிவியல் கல்லூரி, இதுல இருந்து ரைட்டு தான் போகணும் கோயிலுக்கு போகணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க இருக்கிறேன்னா, திட்டமலை முருகன் கோயில் இருக்கிறோம். ஆனா இந்த கோயில பாருங்க, கோயில் அங்க இருக்கு, ஆனா வந்து மயில் வாகனம் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா இந்த பக்கம் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. சும்மா பாருங்க, மரம் செடி கொடி தான் இருக்குது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். சரி வாங்க, உள்ள போனோம்னா முன்னாடி வந்து விநாயகர் கோயில் இருக்குது, விநாயகர் கோயிலுக்கு போகலாம். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம், விநாயகர் கும்பிட்டு உள்ளே போவோம். சுற்றி கும்பிட்டு வந்துடலாம். அங்கேதான் கோயில் இருக்குது, ஆனால் சாத்தி கிடக்குது. சாத்தி கிடக்குது, ஆனால் நம்ம விநாயகர் மட்டும் கும்பிட்டு மேலே கிளம்புவோம். மலை ஏறுற டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆகி போச்சு. இந்த கோயிலெல்லாம் ஐயரெல்லாம் இருப்பாங்களே இல்லையான்னு தெரியல. வாங்க போயிட்டு வந்து பார்க்கலாம், மலை ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம். உள்ள போறோம், நாங்க உள்ள போலாம். எப்படி இருக்கு இங்க பாருங்க, கோயில் எல்லாம் சின்ன சின்ன கோயில் இருக்குது. அதுவும் இங்க வந்து சிவன் கோயில் கட்டிட்டு இருப்பாங்களே இருக்குது, அதுக்கு போகல. ஆனா கட்டிட்டு அது லாக் பண்ணிருக்காங்க. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான்லாம் ஆல் கொடுத்துக்கங்க. அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயில் படியேறிட்டுருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறோம். நான் ஃப்ரெண்டை காட்ட வேணான்ட்டாரு, அதனால் வீடியோ ஃபுல்லாக நானே தான் வருவேன். வாங்க போகலாம். நான் படி ஏறிட்டுருக்குறோம். படிக்கட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் படிக்கட்டில் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்குறாங்க. படிக்கட்டு இவ்வளோ தூரம் ஏறிட்டு வந்துட்டோம். பாருங்கள் ஒரு பாருங்கள், எல்லா பக்கம் பச்சை பசேன்னு இருக்குது. ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா. கோயில் வந்தாச்சு. சீக்கிரம் வந்துட்டோம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:54 ஆச்சு. இதான் கோயில், கோயில் உள்ளே பாருங்கள். லேட்டாக வந்தங்காட்டி கோயில் சாத்திக்கிறது, உள்ளே போக முடியல. அப்படியே உள்ளே போனாலும் வந்து சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோவில் எடுக்க முடியாது. இப்போ இங்கேருந்து பார்த்தாவே காலேஜ் நல்லா தெரியுது பாருங்க. இது பயங்கரமாக கட்டிகிட்டு இருப்பாங்களே இருக்குது, காலேஜ் வேறு லெவல் ஆஃப். கோயிலோட ஃப்ரண்ட் சைடு பாருங்க. நாம வரது 12 மணிக்கு வந்தால் வியாழக்கிழமையெல்லாம் கோயிலில் ஆள் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, நேரத்தில் வந்திருக்கோனே. பட் பரவாயில்ல, இப்போ கோயில் இருக்கிறோம். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னா, நம்பியூர் பக்கத்தில் இருக்குது.
திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே வருது, பெருமாளூர் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டருக்குள்ளே வருது. நெட்டில் சில பேர் போட்டிருந்தாங்க, அதை வச்சு பார்க்கும்போது 600 படிக்கட்டுருக்குன்னு இருக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் மலை வந்து சின்ன மலை தான், மேலே வந்து பைக்கு கார் எல்லாமே வரலாம். நாங்கள் பைக்கிலையும் வந்தோம், அதுவோ சரி நடந்தும் வரலான்னு நடந்து வந்தோம். பட் நாங்கள் வந்தப்போ ஐயர் இல்லை, ஆனால் ஐயர் வந்து காலையில் வருவாங்க சாயங்காலம் வருவான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி யாரையும் காணோம் வந்து சாமி கும்பிட்டாச்சு, வெளி சுற்றியே கும்பிட்டோம். வெளியே பார்க்க எல்லாம் சூப்பராக இருக்குது. நீ எப்படி கீழே போக வேண்டியது தான், ஆனால் பக்கத்துலேயே காலேஜ் எல்லாம் இருக்குது. சரி வாங்க கீழே போகலாம். வெயிலுக்கு இப்போ பைப்பில் தண்ணி வருது, தண்ணி ஜில்லுன்னு இருக்குதப்பா. படிக்கிட்டு தான் ஏறி தந்தோம், தண்ணி குடிச்சு பார்க்க எப்படி இருக்கு. தண்ணி நல்லா தான் இருக்குது, இன்னும் உப்பெல்லாம் இருக்குல்ல, தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்கு, குடிக்கலாம், நல்லா இருக்குது தண்ணி. நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா 8-9 மணிக்குள்ளே வர மாதிரி வாங்க, அப்போ தான் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா இருக்குது சரிங்களா. இப்போ இங்கே இருந்தக்கே காற்று சூப்பராக வருது, எப்படி கீழே இறங்கலாம் வாங்க போகலாம். ஆஹா கிளம்பி தாயா. ஓகே நீ ஓடலாம். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அந்த இடம் பாருங்க, சின்னது தொட்டி மாதிரி இருக்கு, அதில் எல்லாம் குருவியெல்லாம் தண்ணி வந்து நிறைய குடிக்குது. அது ஊற்றி வச்சாங்களா இல்லை எதுக்குன்னு தெரியல. பக்கத்தில் வரும்போது எத்தனை குருவி பறக்கும் பாருங்க, குருவி பறக்க தெரியுதுங்களா? ஆ பார்த்தீங்களா குருவி பறந்துச்சு. இது மழை தண்ணி வந்து நிற்கிறங்காட்டி குடிக்கிறது குடிக்கிறாட்டு இருக்குது, எல்லா குருவியும் இதில் தான் வந்து தண்ணி குடிக்குது. சரி போகலாம். கவர்மெண்ட் காலேஜ் தாண்டி போயிட்டு இருக்கிறோம், ஒரு இளநீ குடிச்சாச்சு, இளநீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு.